கமலஹாசன் அவர்களுக்கு சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. இதுக்கு லோகேஷ் கனகராஜ் கூட இப்போ ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த படத்தை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பதட்டம் எனக்கு இருந்தது, ஆனால் ரொம்ப அழகான முறையில் இந்த படத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விக்ரம் படத்தினுடைய சிறப்பான முறையில் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, இதே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இதே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க ஒரு கதையை சொல்லியிருந்தாருங்க. அந்த படம் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கு, அது மீண்டும் எடுக்கப்படுமா அப்படிங்கிற ரசிகர்களின் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கூடியிருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா, கைதி படம் பார்த்துட்டு விக்ரம் படம் பார்த்தா இன்னும் அந்த படம் வந்து ரொம்ப பயங்கர சீக்வன்ஸாக புரியும்னு அவர் லோகேஷ் கனகராஜ் சொன்னது போலவே, நீங்கள் கைதி பார்த்துட்டு விக்ரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜோடைய அடுத்த படம் விஜய் அவர்களை வச்சு பண்ணுறதா ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சூப்பர் ஸ்டாரை வைத்து அவர் கதை சொல்லிய அந்த படமும் பேலன்ஸில் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும். கமலஹாசன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் இல்லையா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது நண்பன் இவ்வளோ கஷ்டப்பட்டார் பாடுபட்டார், வெற்றி அடையும் போது ஒரு நண்பனாக இருந்து வாழ்த்து தெரிவிப்பது தாங்க ஒரு சிறந்த குணம். அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.